தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியா முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்த போடப்பட்ட பொது முடக்கம் அப்படிங்கிறது தளர்வில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்கள் மத்தியில் உரையாற்ற போறாரு அப்படிங்கிற செய்தி காலையில் கிடச்சிது அதன் அடிப்படையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சரியாக ஆறு மணிக்கு தன்னுடைய உரையை துவங்கினார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அதனுடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு அதில் அவர் பல விஷயங்கள பேசியிருந்தார் ஆனால் பிரதமர் மோடினுடைய முழுமையான உரை அப்படிங்கிறது எதை மையப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவை மையப்படுத்தி தான் இந்தியா கொரோனாவிற்கு எதிராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான டெஸ்டிங் சென்டர்ஸ்கள் இருக்கு அதே போல சிகிச்சை மையங்கள் வந்து பல்லாயிரம் கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக நாம கொரோனாவை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவில் இறப்பு விகிதம் இந்த கொரோனாவால் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் அப்படின்னு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி கொரோனாவை கட்டுப்படுத்த நாம போட்ட பொது முடக்கம் தான் இப்ப தளர்வில் இருக்கு ஆனால் கொரோனா அப்படிங்கிறது முழுமையாக இந்தியா விட்டு இன்னும் அகன்று போகல அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு மிக குறிப்பாக இந்திய மருத்துவ ஆய்வாளர்கள் இந்த கொரோனாவிற்கு எதிராக தடுப்பூசியை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆய்வு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த தடுப்பூசியானது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தடுப்பூசி இந்திய குடிமகன்கள் ஒவ்வொரு ஒரு வீட்லையும் நிச்சயமா இடம்பெறும் அதுதான் கொரோனாவிற்கு எதிராக நாம் அடைந்த மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருவதாகவும் மோடி அவர்கள் தங்களுடைய பேச்சில் பதிவு பண்ணியிருந்தார் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவிற்கு பிறகு பரவாது அப்படின்னு அவங்க ரொம்ப அலட்சியமாக இருந்த காலகட்டத்தில் தான் கொரோனா மீண்டும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சது ஸோ அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடாது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மக்கள் முகக்கவசம் அணியிறது கிடையாது கையை வந்து ஹேண்ட் சானிடைசர்ஸ் போட்டு கழுவுறது கிடையாது இதன் மூலமாகவே கொரோனா அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நிறைய பரவுவதற்கான வாய்ப்புகள் நாமளே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த விஷயத்தில் இந்தியர்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் மிக முக்கியமான பண்டிகைகள் வந்துகிட்டு இருக்கு தசரா பண்டிகை வருது குருநானக் ஜெயந்தி பண்டிகை வருது தீபாவளி பண்டிகை வருது இது போன்ற பண்டிகை காலகட்டங்களில் மக்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் ரொம்ப கவனத்தோடும் செயல்படணும் இல்லைனா கொரோனாவானது இன்னும் அதிகமாக பரவதற்கான வாய்ப்பை நாமளே கொடுத்துடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்திய மக்களை கவனமோடு இருக்க சொல்லியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஸோ அல்டிமேட்டாக பிரதமர் மோடி என்ன சொல்ல வரா பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் அலட்சியமாக இருந்ததை போல இந்தியர்கள் இருக்கக்கூடாது மிக குறிப்பாக தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும் சோப்பு போட்டு கைகளை கழுவணும் முகக்கவசம் கண்டிப்பாக அணியணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளாலேயும் கொரோனால இருந்து வெளியில வந்துட முடியும் எனவே கொரோனாவை வீழ்த்தும் வரை இந்தியர்களின் போராட்டம் ஓயாது அப்படின்னு பிரதமர் மோடி தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார் மக்களாகிய நீங்களும் முகக்கவசம் அணியுங்க தனி மனித இடைவெளியை பின்பற்றுங்க சோப்புகளை போட்டு கைகளை கழுவுங்க பாதுகாப்பாக இருங்க கொரோனாவை வீழ்த்தலாம்